லைட்இட் சார் வீடியோஸ் அண்ட் ரிவர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நமக்கு ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நமக்கு இதான் அந்த இன்டர்ஃபேஸ், ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்னா, மீ இதில் போயிட்டு இதில் தான் நம்ம ப்ரொஃபைல்ஸு, இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு பேஜ், மீன் கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இதில் நம்ம இப்போ என்னென்னா, நம்ம ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம், நம்ம நேம் வச்சுக்கலாம். இதில் லைக், ஃபாலோஸ், ஃபாலோயிங் எல்லாமே உண்டு, கமெண்ட் இருக்கும், அப்புறம் இருக்கும். அப்புறம் என்னென்னா, கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அண்ட் ஏரன் எல்ஐடி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னா, நம்ம ப்ரொஃபைலை செட் பண்ண நமக்கு என்னென்னா அவங்க பாயிண்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு இது செட் பண்ண போதும் நமக்கு வந்து அதுக்குள்ள பாயிண்ட் கிடைக்கும். இப்போ என்னென்னா, ஆட் பயோ வீடியோஸ்ன்னு இருக்குது. நம்மளை பற்றி ஒரு வீடியோ எடுத்து ஒரு பயோடேட்டா மாதிரி நம்ம போட்டிருந்தோம்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஆட் சோசியல் மீடியா இருக்குது. இதில் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு மூணு சோசியல் மீடியாவை நம்ம லிங்க் பண்ணிட்டோன்னா, நான் இதில் ஃபேஸ்புக் லிங்க் பண்ணியிருக்கேன், இன்னும் ரெண்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதாவது இன் பண்ணிட்டோன்னா இதில் என்ன பண்ணோம்னா மறுபடியும் 30 பண்ணுவோம். அப்புறம் நம்மளோட இமேஜ் அப்டேட் பண்ணதும் ஒரு 30 LIT பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன், நம்ம என்ன நம்ம சேனலுக்கு நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம கொடுத்துருவாங்க, பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஆட் பண்ணிடுவோம், அதுக்கும் நமக்கு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது வந்து நம்ம ப்ரொஃபைல் செட் பண்ணுறது. நம்ம ப்ரொஃபைல் செட்னு பண்ணுறது நமக்கு எப்படி அவங்க ரிவார்ட் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இல்லை ரெண்டு இதில் நமக்கு ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஒன்று என்னென்னா, நம்ம வீடியோ பார்க்குறதுக்கும் கொடுக்குறாங்க, நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணி உள்ளே அப்லோட் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதில் ஒரு புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுட்டிங்களா, இந்த க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி நம்ம மொபைலுக்குள்ளே இருக்க வீடியோஸ் இதில் வந்துடும். நம்ம ஏதாவது அப்லோட் பண்ணால் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஏதாவது ஹேஷ்டாக் கொடுக்கணாலும் கொடுத்துக்கிட்டு, கேட்டகரி எந்த கேட்டகரி வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் கேட்டகரி கொடுக்கல, நமக்கு வேணால் கொடுத்துக்கலாம். நமக்கு இங்கே வீடியோ லோட் ஆகிட்டு இருக்குது. ட்ரை முடிஞ்சால் அந்த ஃபோஸ்ட்னு சொல்லிக்கணும், நம்ம கொடுத்துட்டோம்னா போதும் நமக்கு இது ஃபோஸ்ட். ஓகேவா, அதே மாதிரி என்னென்னா, என்னென்னா ஷூட் டே ஸ்பாட் ஸ்பாட்னால் நம்ம இப்போ எங்கேயாவது வெளியே போகிறோம், நம்ம அப்படியே பண்ணி போடுறது, அப்படியே ஷூட் பண்ணி அதில் அப்படியே அப்லோட் பண்ணுறலாம், அதுக்கும் நமக்கு ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறது, நம்ம மொபைல்லே ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து நம்ம டைரெக்டாக லைவ் போடுற மாதிரி பண்ணிட்டு போடுறது, இந்த ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஃபீடுனா இந்த பேஜ் தான் நமக்கு ஃபீடு. எக்ஸ்ப்ளோர்னால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறோம், நம்ம பாயிண்ட் லேண்ட் போர்டு அந்த இதெல்லாம் நமக்கு இதில் இருக்கும். இதை நம்ம பிறகு வேணால் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பேசிக் வந்து அந்த க்ரியேட் வீடியோ பார்த்துட்டோம். ஆக்டிவிட்டீஸ் இது என்னென்னா, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் இதில் வரும், நமக்கு பாயிண்ட் வந்துச்சுன்னா எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போ இந்த இதில் நம்ம பார்த்து இதை பார்த்துட்டோம். இதில் என்னென்னா, நம்ம இப்போது ஃபீடில் ஃபாலோயிங், நம்ம ஃபீடில் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம், பார்க்க நேரம் இந்த LIT பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் என்னென்னா, அந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். அது ஒவ்வொரு இது முடிய முடிய நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு வீடியோ பார்க்க பார்க்க நமக்கு அந்த பாயிண்ட் போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் மூணு வீடியோலேருந்து நாலு வீடியோ பார்க்க நேரம் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிடும். நம்ம இந்த பிளே இருக்குது, அதில் போட்டால் நம்ம எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நல்லா தெரியும். இதில் என்னென்னா, நமக்கு பாயிண்ட்டு எவ்வளோ ஷேரு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் எல்லாமே இதில் காமிக்கும். அப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் தான் என்னென்னா, நம்ம அங்கே வீடியோ பார்க்குறதுக்குள்ளது வந்து இங்கே தான் வரும் இந்த 2 LIT பாயிண்ட்ஸ். அதாவது என்ன, நம்ம இவ்வளோ வீடியோ பார்த்து நம்பர் ஆஃப் வீடியோ பார்த்து பாயிண்ட் தானே, இதை ட்ரான்ஸ்ஃபர் டு வேலெட்னு கொடுத்துட்டோன்னா இங்கே ரெடி டு கன்வெர்ட்டில் வந்து இருக்கும். இப்போ 206லேருந்து 208 ஆயிடுச்சு. நம்ம அங்கே வீடியோ பார்க்க பார்க்க நமக்கு இங்கே பாயிண்ட் கூட்டிகிட்டே இருக்கும், நமக்கு இங்கே வரும். இதில் இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க ரிவார்டு, அவங்க நிறைய டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க ஆக்டிவிட்டீஸ், அதை நம்ம முடிக்க முடிக்க நமக்கு வந்து இன்னொரு ரிவார்டு வந்து கிடைக்கிது.
ரெண்டாவது எப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் மெயின் பார்ப்போம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம மை அக்கௌண்ட், நம்ம என்னென்ன வேணும் அதை கொடுத்துக்கலாம், இன்ஃபோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம். இதுதான் நம்ம ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண நேரம் வரும். நம்ம லாகின் பண்ணனால நேராக உள்ளே போயிடுச்சு, இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஜ் தான் வரும். இதெல்லாம் நமக்கு ஷேர் பண்ணுறது இந்த பற்றிக்கலாம். அப்புறம் என்ன மை ரெஃபரல், இது என்னென்னா இந்த இல்லைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அதுக்கு நமக்கு என்ன ஆகுனா பாயிண்ட் கிடைக்கும். இந்த வெப் இதுதான் என்னென்னா நம்ம வேலட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண முடியுது. இது என்னென்னா நம்ம டெஸ்க்டாப்பில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்கேன் பண்ணிடுறோம், நமக்கு இதில் என்ன ஆகுனா பாயிண்ட் வரும், லாகின் ஆகிரும். லாகின் ஆகி நமக்கு இங்கே உள்ளது அங்கே காணிக்கும் எவ்வளோ பாயிண்ட் இருக்குதோ அவ்வளோ காணிக்கும். அப்புறம் மீதி எல்லாம் அவங்க மெகாபோனஸ் இது நம்ம கேள்வி, நம்ம அங்கே பார்த்து அந்த ஸ்பாட் வீடியோ எவ்வளோ எடுக்கிறோமோ அது வரும். நம்ம மியூசிக்கு ஓனாக ஜென்ரேட் பண்ணி இதில் போட்டுக்கலாம், ஹாஷ்டேக் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம், கிரியேட் சென்டர் எல்லாமே இது தான். இதுதான் நம்ம ஆப்பு. இது வந்து நம்ம என்ன வேலெட் இப்போ ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம சிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம அங்கே இருக்கிற எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குதோ அது இங்கே நமக்கு வந்துடும். இந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து இதில் வந்து நமக்கு போக நாட்டு தன்னோட்டம் இது கேஓஸ் அப்டேட் பண்ணுறது நீங்கள் இது பண்ணிக்கணும். அதில் என்ன கேட்குதுன்னா நமக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் தேவை, நம்ம அதை கொடுத்துக்கலாம், அதோடய இமேஜ் கொடுக்கணும். அப்புறம் நம்ம ஐடி ப்ரூஃப்லேயே நம்மளை வச்சு ஒரு செல்ஃபி எடுக்கணும், இல்லைன்னா நார்மலாக எடுத்து அந்த ஃபோட்டோவே நம்ம எடுக்கணும். அந்த ஐடி ப்ரூஃப் நம்ம கையிலே இருக்கணும், எடுத்து போட்டோம்னா அது அப்புறம் வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்கணும். அப்புறம் நமக்கு கேவைசி ஓகே ஆகிடுச்சுன்னா நமக்கு வேலெட் க்ரியேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது, நமக்கு அது வேலெட் ஓப்பன் ஆகி அப்படி ஆக்டிவ் ஆனதும் கேஸ் கிளியர் ஆனால் நான் வந்து மறுபடியும் வேலெட்டை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட்டு கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோக நீங்கள் இதில் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணால் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதில் போய் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வர ஃபியூச்சரும் நம்ம வீடியோஸ் வந்து உடனே உடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.